நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். ஒரு பயங்கர ட்விஸ்ட்ங்க. அதாவது இந்தியாவுக்கு வந்த ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சோர்ஜி லாவ்ரோவ் அவர்கள் வந்து பாகிஸ்தான் போயிருக்காரு. பாகிஸ்தான்ல போய் அந்த பிரதமரை சந்தித்திருக்கின்றாரு. ராணுவ தளபதி பஜ்வாவை சந்தித்திருக்காரு. வெளியுறவுத்துறை அமைச்சர் முகமது குரேஷி அவர்களை சந்திச்சிருக்கின்றாரு. சந்தித்து இரு நாட்டு உறவுகளை பற்றி பேசியிருக்காங்க. இந்தியா எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த ரஷ்யா பாகிஸ்தான செய்திருக்கு. இந்தியா இன்றைக்கு பெரும் அதிர்ச்சிக்குள்ளாயிருக்குது. அது என்ன விஷயம் என்று பார்க்கலாம். ரெண்டாவது ஒரு செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜப்பானுடைய பிரதமர் யோகி ஐட்சுகா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கு இந்த மாதம் இறுதியில வராரு. அவரு நம்ம பிரதமரை வந்து இந்த கோர்ஸ் கூட்டத்தை உடனடியாக கூட்டணும் என்ற அடிப்படையில நம்ம பிரதமரை வலியுறுத்துறதுக்காக வராரு. பல விஷயங்களை பற்றி பேசுவதற்கும் வராரு. இதன் மூலமாக இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையில புதிய உறவு உச்சம் தொடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் இந்தியாவும் ஜப்பானும் இணைந்து செயல்பட போகுது அப்படின்ற விஷயத்த பார்க்கலாம். அதை தொடர்ந்து இப்பதான் சென்ற மாதம் 23-24 ரெண்டு தேதி நம்ம பிரதமரானவர் பங்களாதேஷ் போனாரு. உடனடியாக நம்முடைய ராணுவப்படை தளபதி எம் நர்வானே அவர்கள் வந்து இன்னைக்கு பங்களாதேஷ் போறார். கிட்டத்தட்ட 12 வரைக்கும் அங்கதான் இருக்க போறாரு. எதற்கு திடீர் பயணம் எல்லாத்தையும் பார்க்கலாம். அதற்கு முன்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். நம்ம நாட்டுக்கு வந்த ரஷ்யா வெளியுறவுத்துறை அமைச்சர் சோர்ஜி லாவ்ரோவ் அவர்கள் நம்ம நாட்டு பயணத்தை முடிச்சுக்கிட்டு பாகிஸ்தான் போனார். பாகிஸ்தான் போகின்ற பொழுது பெருசா பாகிஸ்தானுக்கும் ரஷ்யாவுக்கும் எந்தவித நெருக்கமும் கிடையாது. சுதந்திரம் அடைந்ததிலிருந்து இந்தியாவும் ரஷ்யாவும் தான் ரொம்ப நெருக்கமானது, வெளிப்படையான உறவு கொண்டது. ராணுவ தளவாடங்கள் ஒத்துழைப்பிலிருந்து தொழில்நுட்ப ஒத்துழைப்பிலிருந்து எல்லாமே இந்தியா ரஷ்யா தான். எங்க வந்து பாத்துக்கிட்டாலும் இந்த உறவு எதற்காகவும் விட்டுக் கொடுக்க முடியாத ஒரு உறவு என்று ரஷ்யாவே சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா கொஞ்சம் கொஞ்சமாக ரஷ்யாவுடைய செயல்பாடுல மாற்றம் ஏற்பட்டிருப்பதை நம்ம எல்லாம் உணர்றோம். நெருக்கம் பாத்தீங்கன்னா சீனாவுடன் இருக்கிறது. அதை தொடர்ந்து பாகிஸ்தானிடமும் பாத்தீங்கன்னா ரஷ்யா இன்றைக்கு நெருக்கம் காட்டியிருக்கு. இந்தியாவுடன் நெருக்கமா இருக்கின்ற பொழுது பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான பயிற்சிய பாகிஸ்தான் ராணுவத்துக்கும் கப்பற்படைக்கும் ரஷ்யா வழங்கி கொண்டிருந்தது. ஆனா ஒருபோதும் பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு ஆயுத விற்பனை இல்லை என்றுதான் இத்தனை காலமும் முடிவு செய்திருந்தது. நிதி உதவியோ தொழில்நுட்பங்களோ ஆயுத விற்பனையோ ரஷ்யா செய்யாது என்று சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு சோர்ஜி லாவ்ரோவ் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, பாகிஸ்தானுக்கு ஆயுத விற்பனை என்பது எந்தவித தடையும் கிடையாது. கேட்கிற எல்லா விதமான ஆயுதங்களையும் நாங்க தருவோம். எதுக்கியா நீங்க வந்து பாகிஸ்தான்காரனுக்கு தர போறீங்க அப்படின்னு நம்ம ரஷ்யாவிடம் கேட்கின்ற பொழுது, பயங்கரவாதத்தை முற்றிலும் ஒழிக்கணும், அதற்காக ரஷ்யா ஆயுதம் தருவதும் இல்லாம ஆழமான ஒரு பயிற்சியும் அவங்களுக்கு நாங்க இந்த ஆயுதத்தை பயன்படுத்துவதற்கும் நாங்க தரப்போறோம். அதை தொடர்ந்து நம்ம எந்த மாதிரி ஆயுதம் எல்லாம் இப்போ பாகிஸ்தான் வழங்க போறோம் கேட்டீங்கன்னா, MiG-35M ஹெலிகாப்டர் கன் சாப்ஸ், இந்த மாதிரி விமானங்கள் மூலம் முதற்கொண்டு எல்லாமே பாகிஸ்தானுக்கு தரப்போறோம். ராணுவ தளவாடங்கள் பாகிஸ்தானுக்கு வழங்குவதன் காரணமாக இந்தியாவுடைய உறவு எந்த விதத்திலும் பாதிக்கப்படாது. ரஷ்யா இன்னொரு விஷயத்தையும் கருத்துல கொள்ளுது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியா தன்னுடைய ஆயுத இறக்குமதியை குறைத்து கொண்ட பிறகு ஆயுத விற்பனையை வேறொரு தளங்களுக்கு கொண்டு போவது இங்க ரஷ்யாவுடைய தேவையா இருக்கிறது. அதனால நாங்க பாகிஸ்தானுக்கு தேவைப்படுகின்ற அத்தனை ராணுவ தளவாடங்களும் நாங்க தருவோம், அதுல எந்தவித தடையும் அல்ல, நாங்க உறுதி அளிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ரஷ்யா இன்னைக்கு சொல்லியிருக்கு. ரஷ்யா பாகிஸ்தான் போறது என்னவோ இயல்புதான். ஆனா ரஷ்யா பாகிஸ்தான் போனாலும் சரி, காஷ்மீர் விஷயத்தை அங்கிருக்கின்ற அரசியல்வாதிகளும் பேச மாட்டாங்க. அதே மாதிரி ரஷ்ய அரசியல்வாதிகளும் பாத்தீங்கன்னா அதை தவிர்த்து விடுவாங்க. என்கிட்ட அதெல்லாம் பேசாதீங்க, அந்த பிரச்சனை என்பது இரு நாட்டு பிரச்சனை, அதோட நிறுத்திங்க அப்படின்வாங்க. இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா ராணுவ தளபதியா இருந்தாலும் சரி, இம்ரான்கானா இருந்தாலும் சரி, அதே போன்று வந்து முகமது குரேஷி வெளியுறவுத்துறை அமைச்சரா இருந்தாலும் சரி, மூன்று பேரும் தனித்தனியாக இன்றைக்கு ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சந்தித்து பேசியிருக்கின்றார். இந்த மூன்று பேரும் இந்த காஷ்மீர் விஷயத்தை பற்றி தெல்ல தெளிவாக ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு பேசியிருக்காங்க. தங்களுடைய கவலையை வெளிப்படுத்திருக்காங்களாம். காஷ்மீர் மக்களுடைய அடிப்படை உரிமை எப்படி பறிக்கப்பட்டது என்பதை பற்றியும் இந்த ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு பேசி சொல்லியிருக்காங்களாம். இப்ப ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன கமாண்ட் பண்ணிருக்காரு, காஷ்மீரை பற்றி எந்த ஒரு வாய் திறக்கவே இல்லை. ஆனா மீண்டும் மீண்டும் காஷ்மீர் பற்றியே வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் பேசி இருப்பது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி அத்துமீறல்கள் அத்தனையும் எங்களுக்கு எதிராக இந்தியா செய்து கொண்டிருக்கிறது, அதனால எங்களுக்கு ராணுவ பலம் இல்லை, தன்னுடைய பலத்தை பயங்கரவாதிகளுக்கு எதிராக பயன்படுத்துகின்ற திறன் பாகிஸ்தான் கிட்ட இருக்கிறது,
இந்தியாவுக்கு இணையாக எங்கிட்ட ஆயுதம் கிடையாது, அதை ரஷ்யா தரணும் என்று வெளிப்படையாக கேட்டதாகவும், ஆனா ரஷ்யா அந்த மாதிரி இந்தியாவுக்கு எதிராக நாங்க பாகிஸ்தானுக்கு வந்து ஆயுதம் தரோம் அப்படின்னு சொல்லிட முடியுமா? அதனால முற்றிலும் பயங்கரவாதத்தை ஒழிக்கும் விதமாக நாங்க பாகிஸ்தானுக்கு ஆயுதம் தரோம் என்று ரஷ்யா இன்னைக்கு முடிவெடுத்திருக்கு. இது மாபெரும் வந்து இந்தியாவுக்கு ரஷ்யா செய்கின்ற நம்பிக்கை துரோகம். ஏன்னா இந்தியாவிடத்துல 2020 முழுவதும் S-400 நம்ம கேட்கின்ற பொழுது கூட நம்ம சீனாவுக்கு நாங்க எந்த விதத்திலும் வந்து ஆயுதம் இருக்க மாட்டோங்க, S-400 கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த தருணத்துல பாகிஸ்தானுக்கும் எந்த விதமான ஆயுதமும் கொடுக்க மாட்டோம். நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 பயிற்சி ஒப்பந்தம் பாகிஸ்தானுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்குது, அது மட்டும் தாங்க செய்வோம் அப்படின்னு அவங்களுக்கு ராணுவ வீரர்களுக்கும் கப்பற்படை வீரர்களுக்கும் பயிற்சி கொடுக்கத்தோட ரஷ்யா நிறுத்திக்கிச்சு. ஆனா இந்த பயணம் ஆயுதம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் என்று தெரிந்துதான் ரஷ்யாவிலிருந்து உயர் பொறுப்புல இருக்கிறவங்க யாராவது இந்தியா வந்தா அந்த உயர் பொறுப்புல இருக்கிறவங்கள நம்ம பிரதமர் அவர்கள் வந்து கண்டிப்பா சந்திப்பார். ஆனா இந்த முறை வந்து ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை வந்து நம்ம பிரதமர் சந்திக்கவே இல்லை, தவிர்த்துட்டார். ஏனென்று கேட்டீங்கன்னா எப்பொழுது பார்த்தாலும் நம்முடைய பாதுகாப்பு விஷயங்கள்ல நேரடியா தலையிட்டு கருத்து சொல்ற வழக்கம் சென்ற ஆண்டில் இருந்து அதிகரித்திருக்குது. ரஷ்யா இந்தோ பசிபிக் என்று நம்ம பேசுறோம், அவங்க வந்து என்ன கேட்டீங்கன்னா இந்த இடத்துல இந்தியா ஆசியா அப்படின்னு பேசுறாங்க, அப்படின்னா ஆசியா பசிபிக் என்று பேசுறாங்க. இதுல நம்முடைய கூட்டாளர்களை இந்த இடத்துல பிரிக்கும் விதமாக, நம்மை தனிமைப்படுத்தும் விதமாக எப்போதும் ரஷ்யா மட்டுமே சார்ந்திருக்க வேண்டும் என்ற நினைப்புடன் நம்முடைய பாதுகாப்பு விஷயங்களை கவுண்ட் பண்ற மாதிரி ரஷ்யா நடந்து கொள்வதனால இந்த முறை வந்து ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை நம்ம பிரதமர் சந்திக்கவே இல்லை. இந்த மாதிரி ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல போயிட்டு இந்த இந்தோ பசிபிக் பற்றி தெளிவா பேசியிருக்கின்றார். இந்தோ பசிபிக்கிலும் தெற்காசிய பிராந்தியத்திலும் ஒரு பிரிவினையும் ஒரு ஸ்திரத்தன்மையும் அமைதி இன்மையும் அமெரிக்கா வந்து இந்த இடத்துல கட்டமைத்து விடுகின்ற ஒரு நடவடிக்கையில இறங்கி இருக்கிறது. இங்க இருக்கின்ற நாடுகளை தனித்தனியாக பிரித்து தன்னுடைய ஆளுமைக்கு கொண்டு சேர்ப்பதற்காக அமெரிக்கா சூழ்ச்சி செய்யுது என்று ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசியிருக்கின்றார். இதை பாகிஸ்தான் உணரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ரஷ்யா வந்து சொல்லியிருக்கு. அதற்கு இந்த பிராந்தியத்தில் வந்து இந்தியா மட்டும் இவற்றையெல்லாம் அனுமதிக்கவில்லை என்றால் இன்னும் அமைதியாகத்தான் இருக்கும் அப்படின்னு இந்த இந்தோ பசிபிக் பற்றி பாகிஸ்தானும் கருத்து தெரிவிச்சிருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்தியா தாங்க அப்படின்ற விஷயத்த இன்னைக்கு பாகிஸ்தான் ரஷ்யா கிட்ட சொல்லியிருக்கு. எங்க போனாலும் இன்றைக்கு ரஷ்யாவுடைய வயிற்றுல புலிய கரைப்பது பாத்தீங்கன்னா இந்த இந்தோ பசிபிக் தான். நாமளும் பொறுத்து பார்த்தோம், ரஷ்யா திருத்தி கொள்ளும் என்று பார்த்தாங்க, கிடையாது. ஆகையினால எங்க நாட்டுல வந்து ஆயுதங்கள் தயாரிப்பதா தயாரிங்க, உங்க நாட்டுல இருந்து ஆயுதத்தை நாங்க இறக்குமதி பண்ண மாட்டோம். அப்படி இறக்குமதி பண்ணா அமெரிக்காவுடைய தடைக்கு ஆளாக வேண்டியதா இருக்கும், அதனால அதிகப்படியான ஆயுதங்களை இங்கேயே தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி இறக்குமதியை தவிர்த்திருக்குது இந்தியா. இதுவும் ரஷ்யாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு எரிச்சலா இருக்கு. ஏன் சொல்லுங்க, அப்ப தயாரிச்சு வச்சிருக்கிறதுலாம் யாருக்கு விக்க முடியும்? ரஷ்யா நான் நிறைய தயாரிச்சு வச்சிருக்கேனப்பா, அதெல்லாம் யாருக்கு விக்கிறது? அதனால இந்த AK-203 துப்பாக்கிய 100,000 துப்பாக்கியை நீங்க வாங்கிக்கீங்க அப்படின்னு இந்தியா தலைமையில கட்ட பாக்குது. நம்ம அமெரிக்காவுடைய பொருளாதார தடைய காரணம் காட்டி எங்களுக்கு வேணாங்க, இங்கேயே தயாரிக்கலாங்க அப்படின்னு நம்ம வந்து ஒரு போடு போட்டிருக்கோம். இது ரஷ்யா விஷயமாக இருப்பதனால நம்ம இந்தியா அமைதியாக கருத்து தெரிவிச்சது. இல்ல வேற நாடா இருந்துச்சுன்னா தெளிவாகவும் ரொம்ப அக்ரிசிவாகவும் நடந்துகிட்டு இருக்கும். அதனுடைய அடிப்படையில தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா நாடுகளும் இந்த கோட்ஸை வந்து நேட்டோ அளவுக்கு வந்து கருதுவதன் காரணமாக ரஷ்யாவுடைய கண்ணும் பாத்தீங்கன்னா கோட்ஸ் மேல்தான் இருக்குது, சீனாவுடைய கண்ணும் கோட்ஸ் மேல்தான் இருக்குது, அதே மாதிரி ஜப்பானுடைய கண்ணும் ஆஸ்திரேலியாவுடைய கண்ணும் அமெரிக்காவுடைய கண்ணும் இந்த கோட்ஸ் மேல்தான் இருக்குது. மத்தவங்க ரெண்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீனாவும் ரஷ்யாவும் கோட்ஸை உடைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா ஜப்பான் அமெரிக்கா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள்லாம் இந்த கோட்ஸை ரொம்ப பெருசா வளர்க்கணும். அது இந்தோ பசிபிக் ரீஜன்ல ரொம்ப வலுவா இருக்கின்ற இந்தியாவில தான் முடியும் என்று இந்த நாடுகள் நம்புது. இந்த கோர்ஸை இன்னும் வளர்க்கும் விதமாக இந்தியாவுக்கு வந்து இன்னும் ஊக்கம் தரும் விதமாக இதெல்லாம் நடைமுறைப்படுத்தலாம் வாங்க என்று நம்பிக்கை தெரிவிக்கும் விதமாக இன்றைக்கு ஜப்பானுடைய பிரதமர் பாத்தீங்கன்னா இந்த மாதம் இறுதியில நம்ம நாட்டுக்கு வரப்போறார். June 11 பாத்தீங்கன்னா 17 வரைக்கும் G7 நாடுகளுடைய கூட்டம் காரன்வாலிஸ் இதுல நடப்போகுது, இங்கிலாந்துல நடக்க போகுது.
அதுக்கு நம்ம பிரதமரை வந்து பாத்தீங்கன்னா மரியாதை நிமித்தமாக சிறப்பு விருந்தினராக அழைத்திருக்காங்க. அதே மாதிரி ஜப்பான் பிரதமரையும் பாத்தீங்கன்னா பார்வையாளராக அழைத்திருக்காங்க. அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம பிராந்தியத்துடைய சிறத்தன்மையும் அமைதியும் கடல் எல்லையில சுதந்திரமா போயிட்டு வரத உறுதிப்படுத்தும் விதமாகவும் நாம என்ன நடவடிக்கை எடுக்க போறோம், அந்த நடவடிக்கை பற்றி ஒருமித்த கருத்தை எட்டுவதற்காக ஜப்பான் பிரதமர் இந்த மாத இறுதியில வரப்போறார். நேற்று காலையில நம்ம பேசணும், உலகத்துல பல நாடுகளும் பாத்தீங்கன்னா இந்தியாவை குறி வைத்துதான் ஓடியாருது. இதை செய்யலாம் அதை செய்யலாம், இந்தியா இதை பண்ணணும் அதை பண்ணணும் என்று சொல்லி இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாகவும், இந்தியா இதை செய்தா உலகத்திற்கு எந்த நாடும் வந்து மறுக்காது என்று சொல்லி இந்தியாவுக்கு ஊக்கம் தரும் விதமாக நிறைய நாடுகள் நம்மை அணுகுகின்ற பொழுது நமக்கு பாத்தீங்கன்னா அண்டை நாடுகளும் வந்து நமக்கு பலமாகவும் பக்க பலமாகவும் இருக்கணும். அதனால அண்டை நாடுகளுடன் இருக்கின்ற பிரச்சனையை தீர்ப்பதற்காக இன்றைக்கு நம்முடைய ராணுவப்படை தளபதி எம் நர்வானே அவர்கள் வந்து போயிருக்கார். போயிட்டு இந்த 11ஆம் தேதி ஏப்ரல் 11ஆம் தேதி பாத்தீங்கன்னா அங்க இருக்கின்ற பங்களாதேஷனுடைய ராணுவ மூத்த அதிகாரிகள் மற்றும் ராணுவ அமைச்சர்கள் சந்தித்து இருதரப்பு ஒத்துழைப்பை பற்றி பேச போறார். அதாவது ராணுவ தளவாடங்கள், ராணுவ பயிற்சிகள், இருதரப்புக்கு இடையில் இருக்கின்ற ராணுவம் குறித்தான எல்லை தொடர்பான குறித்தான எல்லா பிரச்சனையும் பேசி தீர்க்கப்படுவதற்காக போயிருக்கார். 12ஆம் தேதி பாத்தீங்கன்னா இந்த ஐநா அமைதிப்படை மற்றும் ராயல் பூட்டான் படை இவர்களுடைய செயல் திறனை பார்வையிடுவதற்காக செல்றார். அதற்கு பிறகு 12ஆம் தேதி மாலை பாத்தீங்கன்னா இந்த 12ஆம் தேதி ஏப்ரல் 12ஆம் தேதி வந்து 4 நாடுகள் இணைந்து செய்கின்ற ராணுவ பயிற்சி முடிவடைது. அந்த பயிற்சியில கலந்து கொண்டு சிறப்பா பணியாற்றியவர்களுக்கு விருது வழங்குறார். அதைத் தொடர்ந்து பங்களாதேஷ்ல முஜிபுர் ரஹ்மான் அவர்களுடைய நினைவு இல்லத்தையும் பார்வையிடுறார். இதற்கு இடையில பலதரப்பட்ட முக்கிய நபர்களையும் சந்தித்து இரு நாட்டுக்கு இடையில் இருக்கின்ற பிரச்சனை, நதிநீர் பிரச்சனையிலிருந்து மற்றும் வர்த்தகத்திலிருந்து ராணுவ தளவாடங்களிலிருந்து எல்லா பற்றியும் ஓபன் டாக் வந்து நம்முடைய ராணுவ தளபதி எம் நர்வானே அவர்கள் செய்ய போறார். இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா அண்டை நாடுகள் இந்தியாவை இன்னும் நம்பிக்கிட்டு தான் இருக்குது, அதனுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வல்லமை இந்தியாவுக்கு இருக்கிறது என்பதையெல்லாம் சில நாடுகளுக்கு குறிப்பா உணர்த்துவதற்காகத்தான் தொடர்ச்சியாக நம்முடைய பிரதிநிதிகள் வெளிநாட்டுக்கு செல்வதும் பல பிரதிநிதிகள் வந்து நம்ம நாட்டை நோக்கி வருவதும் பாத்தீங்கன்னா இந்த சீனா ரஷ்யா போன்ற நாடுகளுக்கு நம்ம வந்து சொல்லாம சொல்ற மெசேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க இன்னைக்கு உலக வழிநடத்தல, நாங்க தான் உலக வழிநடத்திட்டு இருக்கோம், அதனாலதான் எங்க நோக்கி தேனீக்கள் போல படையெடுக்கிறாங்க உலக நாடுகள் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கோம். அதனால நீங்க சொல்ற கருத்து எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க நாட்டினுடைய எங்க நாடு சந்திக்கின்ற சவாலுக்கு பொருந்தாது. எங்க நாட்டுடைய பாதுகாப்பு, எங்க நாட்டு இறையாண்மைக்கு எது உகந்ததோ அது நாங்க தான் முடிவெடுப்போம், இந்த இடத்துல நாங்க தான் ராஜா, நீங்க சொல்லி எங்களுக்கு நிர்பந்தம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லும் விதமாக இருக்கிறது. உலகத்திலேயே இன்றைக்கு துணிச்சல் மிக்க நாடு அப்படின்னு சொன்னா அது இந்தியா தான், என்ன நம்ம உண்மைதானே. சரி, இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.